அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி திரை விமர்சனத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற எல்ஜிஎம் லெட்ஸ் கெட் மேரீட் திரைப்படத்தின் திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். தோனியின் முதல் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் இந்த படத்தை ரமேஷ் தமிழ்மணி இயக்கி இசையமைத்திருக்கின்றார். ஹரிஷ் கல்யாணுடன் இணைந்து இவானா, நதியா, யோகி பாபு, ஆர்ஜே விஜய், இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் பப்பில் போதையில் இவானாவை பார்த்து ரசித்து அருகில் சென்று என்னுடன் டான்ஸ் ஆட முடியுமா என்று கேட்க இவானாவும் சம்மதித்து டான்ஸ் ஆட, பின் செல் நம்பர் கேட்க இவானா செல் நம்பரை ஹரிஷ் கல்யாணிடம் கொடுக்கின்றார். இப்படி ஆரம்பிக்கும் கதை, ஒரு கட்டத்தில் ஹரிஷ் கல்யாண் தனது காதலை சொல்ல இவானாவும் காதலிக்க சம்மதித்து ஒரு கண்டிஷன் போடுகின்றார். அதாவது ஹரிஷ் கல்யாண் அம்மாவுடன் பழகி பார்த்து அவர் என் கேரக்டருக்கு ஒத்து வந்தால் திருமணம் செய்து கொள்வதாக சொல்கின்றார். ஒத்து வரவில்லை என்றால் நண்பர்களாக இருந்து விடுவோம் என்று சொல்கின்றார் இவானா. இதன் பிறகு ஒரு டூருக்கு ஏற்பாடு செய்கின்றார் ஹரிஷ் கல்யாண். அந்த டூரில் இவானாவுக்கு ஹரிஷ் கல்யாண் அம்மாவான நதியா கேரக்டர் பிடித்ததா இல்லையா, ஹரிஷ் கல்யாணும் இவானாவும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. ஹரிஷ் கல்யாண், இவானா இருவருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஹரிஷ் கல்யாண் அம்மாவாக நதியா நடிப்பிலும் பாடல் காட்சியிலும் நன்றாக நடித்துள்ளார். இளமையான அம்மாவாக மீண்டும் வலம் வருகின்றார். யோகி பாபு வரும் காட்சிகள் கொஞ்சம் ரிலாக்ஸ். மற்ற நடிகர்களான ஆர்ஜே விஜய், வெங்கட் பிரபு, ஹரிஷ் கல்யாண் அவரின் நண்பர்கள் என அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். குடும்பத்துடன் ரசிக்கும்படியான படத்தை இயக்கியதோடு இசையும் ரசிக்கும்படி கொடுத்துள்ள இயக்குனர் ரமீஷ் தமிழ்மணிக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.